ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் க்ரஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் டிக்கா ஓவனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் என்னென்னு இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கேன், இதில் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் டிக்காவுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக வானலில் எண்ணெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் அந்த மசாலாவோடவே சேர்த்துடலாம். இது வந்து ஃபிஷ் டிக்காவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வறுத்த கடலை மாவையும் மசாலாவோட சேர்த்துடலாம். அதோடவே கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மீனில் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டைப் ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். போன்லெஸ் ஃபிஷ் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி போனோட தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலாவை மீனில் எல்லா சைடும் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறுனுச்சுன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 1/2 hour கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி நாளே டைம் இருந்துச்சுன்னா கூட நைட்டு ஊற வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா திருப்பி எடுத்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இதை அவனில் வைக்கிறதுக்காக இந்த கிரில் ரேக்கில் வச்சிட்ருக்கேன். நீங்கள் தவாவில் கூட லைட்டாக ஆயில் போட்டுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. ஓவனை ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு நான் இன்றைக்கி கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வைக்கிறேன். இது வந்து ஒரு சைடுக்கு மட்டும்தான். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபிஷ்ஷை நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு வேக வச்சிடலாம். அதுவும் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சுருங்க. இதையும் நான் கன்வெக்ஷன் மோடில் தான் வைக்கிறேன். இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு ஃபிஷ் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரையாகவும் ரோஸ்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டே நான் கடலை மாவோட ஆயில் சேர்த்ததுனால திரும்ப இதோட மசாலாவில் ஆயில் சேர்க்கலை. அந்த எண்ணெயே போதும். திரும்ப வேணும்னா நீங்கள் லைட்டாக மேலே ப்ரஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபிஷ் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இதோடவே நீங்கள் ஆனியன் கேப்சிகம் எல்லாம் மசாலாவோட சேர்த்து வச்சு வேக வச்சுக்கலாம். ஸ்கியூவர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுட் க்ரஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.